Hey guys, so today we are going on a trip. Where are we going, Muskan? I don't know. Distillery district. It's for Christmas lighting kaga especially. So anga poittu vandu eppdi irukendradha kaadra paarenga. Naana idha vandu very first time pora. So ipo na vandu friends oda car eduthirukka. Drive pandradhu engaloda classmate da. Avanukku later ah oru hi solrenga. Poda. Saying my name. Oh. Tell me. Respect by saying my name. So his name is Jayesh. He is from Gujarat. And if there is any girl who is unmarried from Gujarat, you can contact him. I will leave his number like down. Okay? Absolutely. Okay? Do it as soon as possible. Is this introduction for you better? Okay. Anything else do you want? And he prefers Canadian girl rather than Indian. So... இப்போ ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நாங்கள் நிறைய பிளேசஸ் பிளான் பண்ணுவோம். பட் இந்த தடவை எங்களுக்கு வந்து ஷார்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்டில்ரி டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்ணுவோம். இங்கே ஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்மஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு எங்களுக்கு டவுன் டவுனுக்கு அதுவும் கிட்ட, அதனால் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் கார் ரெண்டல்ஸ்லேருந்து ரெண்ட்டுக்கு கார் எடுத்திருந்தோம். ஸோ தட் எங்கள் எல்லாேருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக முடியும்னு. இப்போ நாங்கள் நேத்தன் ஃபிலிப்பில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம டவுன் டவுன் டொரண்டோவில் இருக்கோம். இப்போ நான் இன்றைக்கி வந்திருக்கிறது நேத்தன் ஃபிலிப்பு. பட் ஆக்சுவலி நான் பிளான் பண்ணிக்க வந்தது வந்து டிஸ்டில்ரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே டிக்கெட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இது பீக் அவர்ஸ் வேறு. ஸோ அங்கே போனால் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் போய் பார்க்கலான்னு இருக்கோம். இப்போ நாங்கள் நேத்தன் ஃபிலிப்பில் இருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அவ்வளோ ஹேப்பனிங்காக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஸ்கேட்டிங்லாம் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல் ஓவர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்ம வைபாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் வின்டர் டைமில் வந்து இங்கே மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கேட்டிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்கேட்டிங் வந்து நம்ம ஷூஸ் வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம். ஸோ ஸ்கேட்டிங் பண்ணலாம்னு நினச்சி வந்தோம். ஆனால் வந்து இங்கே செம்ம க்ரௌடடு. பாருங்கள் எவ்வளோ தூரம் லைன் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கேட்டிங் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிஸ்டில்ரி டிஸ்ட்ரிக்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பட் அங்கேயுமே டிக்கெட் இல்லை, ஃபுல்லாகவுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. அங்கே போனால் மேபி கிடைக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து போகலான்ட்டு இருக்கோம். ஸோ ட்ரை பண்ணலாம் வாங்க. செம்ம கோல்டாக இருக்குது. ஸோ இப்போ நடந்து தான் லைக் காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணோம். பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் நடந்து போகணும் டிஸ்டில்லி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஸோ இப்போ அதனால் காரை வந்து நேத்தன் ஃபிலிப்பில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் டிஸ்டில்லி டிஸ்ட்ரிக்ட் போயிட்டுருக்கோம். செம்ம குளிராக இருக்குது. காதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு போய்கிட்டுருக்கு. நல்ல வேலை இன்றைக்கி க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைன்னா காலியாக இருக்கும். பான் கெனடியன். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து டிஸ்டில்லி டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. எங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. உள்ளே ஃபுல்லாக லைட்டிங் அண்ட் டெக்கரேஷன்ஸ் நான் வெளியேருந்து ரோட் க்ராஸ் பண்ணும்போதே பார்த்துட்டேன். அண்ட் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே போட்டிருந்தாங்க. ஸோ என்டர் ஆகி உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, ஓகே இங்கே டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே தான் எடுக்கணும், ஆஃப்லைனில் நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஆன்லைனில் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி நமக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய க்யூவை தாண்டி தான் நம்ம வந்து போனோம். அவங்க வந்து 3 hours வந்து இந்த மாதிரி டிக்கெட் ஸ்லாட் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ 7 PM 10 PM வரைக்கும் எங்களோட ஸ்லாட்டு. நாங்கள் இப்போ வந்ததே 7 PM அப்படின்றதுனால நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் போகணும் போல இருக்குது. பிகாஸ் இங்கே அவ்வளோ க்யூ வீக்கெண்ட்னால பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் பாருங்கள். லைன் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கேன், இன்னும் போயிட்டுருக்கேன். ரொம்ப தூரம் இருக்கு போல இருக்கு எண்டிங்க்கு. செம்ம லாங் க்யூ வீக்கெண்ட்னால. இதுதான் ஒரே ஆக்டிவிட்டி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதான் மந்திரி யோஜனா. யோஜனா
நாங்கள் இப்போ லைனில் வந்து நின்றுட்டோம். ஸோ இன்னும் பெரிய லைன் இருக்குது, பட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. நாங்கள் அங்கே ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. என்ன போடா என்ன போடா இவனுக்கு அது மட்டும் தான் தெரியும், என்ன போடா இல்லையே. சுகஜய் என்னது சூப்பர் ஷூ Distillery District வந்தாச்சு. உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. வில் கோ டு ஆர்டினரி. ஆ பாய். சூப்பராக இருக்குது பாருங்கள் டெக்கரேஷன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி க்யூட் க்யூட்டாக டெக்கரேஷன்ஸ் பண்ணி உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் ஹார்ட்டின்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி போய் எடுத்துக்கலாம். சலோ இந்த மாதிரி வந்து நடுநடுவில் ஷாப்ஸ்லாம் இருக்கும், நம்ம வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே பேசிக்லி வந்து சாப்பிட்றதுக்காக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய க்யூ நிற்குது. ஆ கம். ஸோ இங்கே வந்து ஆர்டினரி ஷாப்போட ஷாப்பிங் சென்டர் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆர்டினரி ஷாப்பில் இருக்கோம். அவங்க வந்து நிறைய அந்த மாதிரி வந்து காம்போ ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க போல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஜென்ரலி வந்து ஆர்டினரியில் வந்துட்டால் அவங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன் செம்ம சூப்பராக இருக்கும். ஹை ஹைலூரோனிக் ஆசிட் பாருங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் $15-$10. நயாசினமைட். ஆ ம் மனு யூ வைப். நைஸ். இட்ஸ் நைஸ். இஸ் இட் நைட் க்ரீம் ஆர் டே க்ரீம்? ஸோ என்டையர்லி இப்படி இருக்குது. எவ்வளோ அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல லைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் எல்லாருக்கும் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க இங்கே ஆர்டினரியில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நல்லாவும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து விசிபிளாக எடுத்து பார்த்து ஒரு சாம்பிள் பீஸ் ட்ரை பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸும். நான் வந்து சில சீரம்ஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி எல்லோரும் வந்து செம்ம ஹைப் பண்ணாங்க இந்த பிளேஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஃபார் தி லைட்ஸ், லைட்ஸ்க்காக மட்டுமே இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு $15 ஸ்பெண்ட் பண்ணி பர் பர்சன் வர்றது வந்து ஆக்சுவலி டோட்டல் வேஸ்ட் தான். பட் ஸ்டில் நாங்கள் உள்ளே வந்துட்டோம் அண்ட் செம்ம குளிர். இவ்வளோ பில்டிங்ஸ் இருந்ததும் பயங்கர குளிராக இருந்தது, தாங்கவே முடியல. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா அந்தளவுக்கு குளிராக இருந்தது. பட் பார்க்குறதுக்கு ப்ராப்பராக ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் வில்லேஜ்குள்ளே என்டர் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் அங்கங்கே ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க சுற்றி சுற்றி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸில் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் யார் வேணாலும் போய் உட்காந்துக்கலாம், அவங்க மட்டும்தான் உட்காந்துருக்கணுன்றது இல்லை, யார் வேணாலும் போய் உட்காந்துக்கலாம். அண்ட் பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நாங்கள் பார்த்தேன், கிட்ட போயிருந்தேன்னா பயங்கர ஹீட்டு ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்தது, நல்லாவும் இருந்தது, வார்ம்த்தாக இருந்தது ஆக்சுவலி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு புட்டின் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே அகைன் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போக போக பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது, நிறைய வின்டர் எசென்ஷியல் ஷாப்ஸும் இருந்தது. இந்த ஷாப் ஒன்று பர்டிகுலர்லி வந்து இருந்துச்சு, இதில் வந்து வின்டர் எசென்ஷியல்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. சரி உள்ளே போயிட்டு என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போனோம்.
உள்ளே போகிறப்போ வந்து நல்ல லோக்கல் ஸ்டோர் மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி உள்ளே போய் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து அவங்களோட பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிராண்டட் பீனிஸ் ஹூடிஸ் அப்புறம் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜாக்கெட்ஸோட காஸ்ட்லாம் அரௌண்ட் $600-$700 இருந்தது, விச் இஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ அதனால் எதுவுமே நாங்கள் வந்து நிற்கக்கூட இல்லை, ஜஸ்ட் உள்ளே போய் பார்த்துட்டு ரேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த என்டையர் ட்ரிப்புக்கே வந்தது, இந்த ஒரு ட்ரீயை பார்க்குறதுக்காக தான் வந்தது. இங்கே டிஸ்டில்லரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெண்டு விஷயம் ஃபேமஸ். ஒன்று வந்து இந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ, இதில் வந்து பயங்கரமாக டெக்கார் பண்ணியிருப்பாங்க. குட்டி குட்டி லைட்ஸ்லேருந்து பெரிய லைட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மின்னும் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மின்னுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான கிறிஸ்மஸ் ட்ரீ, ஒரு பெரிய ட்ரீயை வந்து டெக்கர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது சுற்றி வந்து மக்கள் போகக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டிக்கு வந்து பேரிகேட்ஸ் மாதிரியும் போட்டிருப்பாங்க. இது ஒன்று ஃபேமஸ். இன்னொன்று என்ன ஃபேமஸ்னால் வந்து ஹாட் சாக்லேட், வைனில் வந்து ஹாட் சாக்லேட் மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, விச் இஸ் லோ வைன் கண்டென்ட், லைக் 2% ஆல்கோஹால்னு சொல்லுவாங்க. பட் அதை நான் ட்ரை பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்தவங்க, ப்ரீவியஸ்லி வந்தவங்க வந்து அதை ட்ரை பண்ண நல்லாயிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. பட் இது வரைக்கும் நான் வைன்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணதில்லை, அதனால் நான் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்காரை பார்க்குறதுக்காகவே எஸ்பெஷலி இங்கே அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஸோ இவ்வளோ தாங்க இந்த டிஸ்டில்லரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு யூரோப்பியன் வில்லேஜ் ஸ்டைல் ஃபீலை வந்து நமக்கு கொடுத்துச்சு. இந்த ஒரு ட்ரிப் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஜாலியாக எக்ஸைட்டடாக இருந்தது. அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் ஜெயஷ் லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ, டேக் கேர், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.